திருநாவுக்கரசர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி. திருநாவுக்கரசர் பெருமான் அருளி செய்த நான்காம் திருமுறையில் 28வது திருப்பதிகம் பண் திரு நேரிசை தலம் திரு அதிகை வீரட்டானம் திருச்சிற்றம்பலம் சிவாய் திருச்சிற்றம்பலம் முன்பெல்லாம் இளைய காலம் மூர்த்தியை நினையாதோடு கண்கன இருமி நாளோ கருத்தழிந்தருத்தம் இன்றே பின்பகல் உணங்களட்டும் தோதை மார்போன்றே உள்ளம் அன்பனாய் வாழ மாட்டே நதிகைவே கரை பெறும் கண்ட தானே காய்கதிர் நமனை அஞ்சே நிறை பெறும் கடலும் கண்டே நீவரை உச்சில் கண்டேன் பிறை பெறும் சென்னியானை இவையனைத்தும் அறுப்பதோர் உபயம் காணேன் அதிகை வீரட்ட நீரே நாதனார் என்ன நாளும் நடுங்கினராகி தங்கள் ஏதங்கள் அறிய மாட்டார் இணையடி தொழுதோ நின்றாரே ஆத ஆத நானவன் என்றெங்கே அதிகை வீரட்டேனின் பாதம் நான் பரவாதைக்கும் பழவினை பரிசீலேனி சுடலை சேர் சொன்ன மெய்ய சுருபுன விருந்த கொன்றே கடலை சேர் அலங்கள் மார்ப பழனம் சேர் கழனி தெங்கு மடலை நீர் கிழிய ஓடி அதனுடை மணிகள் சிந்தும் கெடில வீரட்டம் கிளர் சடை முடியனரே மந்திரம் உள்ளதாக மறிகடல் தொழுமையாக இந்திரன் வேல்வி தீயே எழுந்தது கொழுந்தில் வண்ணம் சுந்திரமாக நோக்கி திருட்டுவார் திருட்ட வந்து தந்திரம் முரலும் சோலே காணலம் எதிலத்தரே மஞ்சளம் மனையே கண்ணா பங்கம்மா மலையை ஓடி மெய்ஞரம் புதிரம் பெய்த இசைத்தமிந்தர கண்ணிருந்து கைஞரம் விழுந்து கொண்டு காதலால் இனிது சொன்னேன் கிண்ணரம் கேட்டு வந்த கெடில வீரட்டனரே சிவாய் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் திருநாவுக்கரசர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த நான்காம் திருமுறையிலே 28வது திருப்பதிகமாக அமைவது முன்பலாம் இளைய காலம் என்று தொடங்கக்கூடிய திருவதிகை திருவிரட்டானத்தினுடைய திருப்பதிகமாகும். இத்திருப்பதிகத்தில் அதிகை வீரட்டநீரே என்பதை மகுடமாக அமைத்து இப்பதிகத்தை நம்முடைய வாகீசவள்ளல் அமைத்துள்ளார். அந்த வகையில் இந்த பதிகம் முழுமையாக பெருமானுடைய திருவடிக்கு ஆளாது நான் காலத்து வீணாக கழித்து விட்டேன் என்பதை குறிப்புடைய ஒரு கருத்துடைய பாடலாக இத்திருப்பதிகத்தை அவர் அமைத்திருக்கின்றார். முதல் பாடலிலே முன்பலாம் இளைய காலம் மூர்த்தியை நினையாது ஓடி கண்கனா இருமி நாளும் கருத்து அழிந்து என்ற அந்த அருமையாக அந்த பாடல் தொடங்குகிறது. இறைவனுடைய திருவடியை தியானம் செய்யாது மூப்பு நிலையிலே கண்ணீர் என்று ஓசை உண்டாகுமாறு இருமி சிவசிந்தனை இல்லாது பயனுடைய செயல்களை செய்யாமல் நான் வீணாக கழிந்தேன் என்று சொல்லுகின்ற போது அந்த பாடலில் மற்றொரு உதாரணம் சொல்லுகின்றார். பின்பகல் உணங்கள் அட்டு பேதைமார் போன்று என் உள்ளம் அன்பனாய் வாழமாட்டேன் என்று சொல்லி
அதாவது உணவு உண்பதற்கு முற்பகலிலே சோறு வடிக்க வேண்டும். அப்போ அது காலையில தயார் செய்ய வேண்டும். மதியான உணவு சமைக்கிறோம் என்று சொன்னால் அந்த பகலுக்கும் மதியத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உணவை தயார் செய்ய வேண்டும். ஆனால் மதியம் கடந்த பிறகு பிற்பகலிலே அந்த உணவு தயார் செய்கின்ற ஒரு ஒரு நிலையில் இருந்தால் அது எப்படி இருக்கும்? அதுபோல நான் காலம் கடத்தி விட்டேன், காலம் உண்டாகவே காதல் செய்யாது இருந்து விட்டேன் என்று அருமையாக சொல்லுகின்றார். அதே போன்று மூன்றாவது பாடலிலே சான்றோர் பெருமக்களை பார்த்து யாராவது தலைவர் என்று சொன்னால் அவர்கள் நடுநடுங்கி போவார்களாம். அப்படி அந்த அடியார்கள் அவ்வளவு பக்குவம் வாய்ந்தவர்களாக பணிந்தவர்களாக இருப்பார்கள், பணிவுடையவர்களாக இருப்பார் என்பதை சொல்லுகிறார். நாதனார் என்ன நாளும் நடுங்கினராய், தங்கள் வேதங்கள் அறிய மாட்டாது இணையடியே தொழுவோம் என்பார். இப்ப அவர்கள் எப்பொழுதும் திருவடியே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள், பக்குவம் வாய்ந்த ஆன்மாக்கள் என்பதை அந்த பாடலிலே குறிப்பிட்டு அருளுகின்றார் திருச்சிற்றம்பலம்.